என்னடா சொல்ற, உனக்கு இந்த நியூஸ் முன்னாடியே தெரியாதா? பட் ஆமாண்டா தெரியாது. சரி வா இனிமேல் தெரிஞ்சுப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க சரத்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் இல்லைன்னா ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்க வந்து பியூனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எடுத்துன்னு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதி அதே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரா போறீங்க. அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா. நாம பியூனா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே ஆஃபீஸ்க்கு கலெக்டர் வருமானு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தாங்க. கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பத்தனாபுரம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவருக்கு, அந்த பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக அந்த பஞ்சாயத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது அந்த ஆஃபீஸை, அதுக்கப்புறம் அங்கே வர விஐபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ வாங்கி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க அதே பஞ்சாயத்துக்கு தலைவராக இருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லி. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சேர்ந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுங்க. ஸோ அதில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்தியாவிலே யங்கஸ்ட் மேயர் ஆர் ஆர் ராஜேந்திரன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க யாருன்னா ஆனந்தவல்லி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 வயசாகுது. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பயங்கரமான உறுப்பினருங்க, தீவிரமான ஃபேனும் கூட சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை. ஸோ இவங்க ஆனந்தவல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்னாபுரம் கிராம பஞ்சாயத்தில் 10 வருஷமாக 2011 பத்து வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, பகுதி நேரம் ஃபுல்லாலாம் இருக்காது இல்லை பஞ்சாயத்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது, அங்கே வர விஐபிக்கெலாம் வந்து டீ வாங்கி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 2000 தான் மாதம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே வார்டில் அந்த பத்னாபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வார்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுறாங்க. ஸோ போட்டிட்டு இவங்க ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நின்னவங்க காங்கிரஸ் கட்சி. ஸோ அவங்கள விட இவங்க வந்து பார்த்திங்கன்னா 650 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கு யார் வந்து தலைவராக போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க் வருது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து இந்த ஆனந்தவல்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இவங்க எல்லாத்துலேயும் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ ஓகே, ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்கு தலைவராக போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நினச்சி கூட பார்க்கலையா இவங்க. ஸோ ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அங்கே வந்து வரவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறதா, ஸோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கணும்னு அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். இவங்க 2000 ரூபா தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் ஆனதுலேருந்து 6000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சேலரி மந்த்லி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கணும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ ஆனால் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வேட்பாளர் வந்து நிற்க வைக்கிறாங்க, அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ வேணா நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துங்க. நீங்கள் நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்வி பண்ணாலும் நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லி ஒரு ஸ்கூல் ஸ்ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நீங்கள் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவும் பேசணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தாராளமாக பேசுவோம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்ன போல் தான் வாழ்க்கை. என்ன எங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்த மனசு எப்படியோ அந்த மாதிரி தான்.